எல்லாம் வாங்க ஓடிட்டு போவோம். கஸ்டமர் எவ்வளோ கஸ்டமர் வந்தாங்க நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் பார்த்தா லக்கி மேன் வந்து இந்த தம்பி தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க அம்மா தான் எடுத்து இவங்களை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அம்மா அவங்க வீடியோவில் வரல, அவங்க கூச்சப்பட்டுக்கிட்டு. இதை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ரேட் ஸ்கோட் பண்ணியிருப்போம், 165 ஸ்கோட் பண்ணோம். தம்பிக்கு வந்து 40 ரூபா டவுன் பேமெண்ட் கட்டியிருக்காங்க. 25 ரூபா டவுன் பேமெண்ட் கட்டணும், அதை கம்மியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு யுவராஜ் கன்சல்டிங்கில் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அதாவது வண்டி வாங்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் வேணும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அமையும். அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த தம்பி. நான் சொல்கிறத விட எவ்வளோ இவருக்கு இந்த வண்டிக்கு பாக்கி தரணும், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத தம்பிக்கிட்டே கேட்கலாம். நம்ம அங்கே பூட்டு தாக்கலேருந்து வந்தோம்னா, இவர் வீடியோ பார்த்துட்டு யூடியூப்லேருந்து மணி இந்த சேனல்லேருந்து யூடியூப்லேருந்து பார்த்துட்டு வந்தோம். வந்த அண்ணன் நல்லா பண்ணி கொடுத்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து இதை ஆசைப்பட்டாங்க, ஆனால் ரொம்பவும் பிடிச்சிருக்குது பாவம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட போதுமான முன்பணம் கிடையாது அதனால் என்னாச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, சரிங்க சார் எனக்கு அந்த வண்டியே கொடுத்துருங்க. ஆனால் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது, மனசுக்குள்ளே இந்த வண்டி மேலே தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஏன்னா நினச்ச பொருள் கிடைக்கலனா அது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபீல் இருக்காது. சரி, அதனால் என்னாச்சுன்னா, இவங்க டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 25 ரூபா கட்டணும், 10 ரூபா நாளைக்கு அமைச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. மீதியை 15 ரூபா வந்து அடுத்த மாதம் டியூ வரணும், ஒரு மாதம் இவங்களுக்கு எக்ஸ்கூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டியூ ஒரு மாதம் தள்ளி கட்டுற மாதிரியும் பேசிட்டு அந்த பேலன்ஸை கட்ட சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்க வந்து இந்த வண்டிக்கு பேலன்ஸாக 25,000 ரூபாய் தரணும். கரெக்டு தானம்மா? ஆமாம்ண்ணா, கரெக்டு தான். இப்போ நாளைக்கு 10 ரூபா அமைச்சிட்டாங்கன்னா மீதி 15 ரூபா ஒரு மாதம் கழிச்சு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இருந்தாலும் இந்த வண்டியை நினச்ச வண்டியை அவங்க கொடுக்க வச்சுருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த வண்டியில் எங்கள் ப்ராஃபிட்ன்றது செகண்டரி, ஆனால் இந்த ப்ராஃபிட்ன்றது ரெண்டாவது விஷயம். இவர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, நினச்ச பொருள் இவர் கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இவங்க மனசில் நிற்கும். ஏன்னா வண்டி கடவுள் புனிதத்தில் நம்ம மணி நிர்மச்சாலேருந்து அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்குற சப்போர்ட்டோட நமக்கு கஸ்டமருக்கு வண்டி சார்வு டெலிவரி கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் நினச்ச பொருள் கொடுக்குறன்ற பேர் அதை நம்ம பண்ணியிருக்கிறோம், அதுக்கான சாட்சி தான் இந்த தம்பி. மீதி ஓடிமா சார், ஹாப்பி அம்மா ஆகுண்ணா, ஓகே எல்லாம் வாங்க ஓடி போங்க, வேண்டி ஓடி ஹாப்பியாக இருக்கு. யுவராஜ் பைக் சார், ஓகே நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறது ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா இருக்கு, எனக்கு சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. ஆனா சென்னைக்கு போனது ரொம்ப பிஸியா இருக்கீங்க. கண்டிப்பா பரவாயில்ல, இருந்தாலும் கூட நீங்க போன் பண்ணீங்கன்னா அடுத்த நாளே அதுல கூட்டம் வந்துருங்க, அது ஒரு எந்த இதுவும் இல்ல. நல்லா நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா உண்மையாவே நான் மனசார சொல்றேன், நம்மளோட இன்னைக்கு யுவராஜ் கன்சல்ட் நிக்குதுன்னா அது நம்ம மணி நிர்மல் விவசாயாலயும் தம்பியாலும். கண்டிப்பா, என்ன காரணம்னா அதோட மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு நமக்கு. இன்னைக்கெல்லாம் இல்லைனா நான் எங்கேயோ ஒரு முல்லை சின்ன ஒரு நாளாக பண்ணிட்டு இருந்தேன். நம்மள நீ அந்த அளவுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்தீங்க, அதனால தொடர்ந்து சர்வீஸ் யாரும் கொடுத்த முடியும் சார். ஆனால் அது சப்போர்ட்ன்றது கண்டிப்பா நம்ம பொதுமக்கள் ஆகிய ஜனங்களை தான் சேரும். கண்டிப்பா சர்வீஸ் இன்னைக்கு காசு வச்சுரும் எல்லாமே கொடுத்துருவோம் அதில். ஆனால் நம்ம ஜனங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணன்றது ஒரு இது இருக்கு. கண்டிப்பா அது நம்ம விவசாயி நமக்கு பண்ணியிருக்காங்க, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளோதான். முக்கியமாக வந்து அந்த தேவிகாபுரத்துலேருந்து வந்த அவர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை, ரொம்ப கிட்டத்தட்ட 4 வண்டி தொடர்ந்து சார். இனி நம்ம அவர் மட்டும் தானே சொல்ல முடியாது சார், ஆல்மோஸ்ட் நம்ம கஸ்டமர் அதாவது நம்ம யூடியூப் பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுடைய தேவைகள் வந்து ஒரே இடத்துல பூர்த்தி ஆகுது. கண்டிப்பா. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு நம்ம பொதுமக்கள்கிட்ட எல்லார்ட்டுமே ஒரு பப்ளிக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் கட்டிச்சுனா கண்டிப்பாக அந்த இடத்துல சஜஷன் பண்ணுறாங்க, தொடர்ந்து சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, வீடியோ போறதுக்கான வாய்ப்பே இல்லை. எஸ் சார், ஏன்னா
இப்போ நேரா ஒரு தடவை வந்துட்டு அவங்க வந்து பர்சனல் நம்பர் நம்பர் வச்சுக்கிறாங்களா? ஆமாங்க சார். அப்படியே வந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வண்டி எடுத்துட்டு போயிடறாங்க. இப்போ கூட நீங்க பாத்திருப்பீங்க, தம்பியால வீடியோ போட முடியல. ஆமாங்க, ரெண்டு கஸ்டமர் இவர் எதிர்க்க இவர் அப்பப்ப உடனே டெலிவரி வந்து ஹாஃப் அவர்லயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைம்ன்றதால அவங்க போயிட்டாங்க. கண்டிப்பா சார். பட் ஆனா அவர் வருவாங்க, வந்துட்டா நம்ம இவர் தம்பி வரதுக்கு டைம் இருக்காது, ஏன்னா சென்னை போயிடுவாரு. இல்லைங்க சார், இதுக்கப்புறம் வந்துருவோம். கண்டிப்பா. ஓகே சார், வண்டியில ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே பாருங்க சார், இது போன வண்டி ஒரு வண்டி கேட்டா அதுக்கு ஒரு போட்டியா மூணு வண்டி எடுத்துட்டு நாலு வண்டி இருக்கு. ஐசிசி வண்டியை வந்து அவங்க கேக்கலனால நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே சார். சார் ஃபைனல் பிரைஸ் சார்? சார் யுவராஜ் கன்சல்ட் பொறுத்தவரைக்கும் ஃபைனல்ன்றதே ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா சார். ஸ்போர்ட்டிங் 40-35 இன்னும் கூட கஸ்டமர்களோட அப்ரோச் நல்லா இருந்துச்சு, இன்னும் கம்மி பண்ணி தரோம். ஓகே சார். இன்னும் கூட நேர்ல வந்து ஓட்டி பார்த்துட்டு நீங்க ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா சார் சொல்லுங்க சார். KTM 200 Duke 200 Duke 200 2021 வண்டி ஸ்கூர் முடி ரெண்டு சாவியோட இருக்கு. ஓகே சார். சிக்கிர் கிரவுண்ட்ல கஸ்டமர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஸ்டிக்கர் விட்டு போட்டு ஆர்டர் போட்டுருவோம் கம்பெனியில. ஓகே சார். வந்தோடனே நம்ம ஃபுல் கண்டிஷன்ல ஸ்டிக்கரோட ஒட்டி சூப்பரா இருக்கும். கண்டிஷனா இருக்கும். ஓகே சார். நம்ம ஸ்டிக்கர் விட்டு வந்தோட ஷோரூம்ல விட்டு ஒட்டி கொடுத்துருவோம். எஸ் சார். வண்டியில நான் பார்க்க பாருங்க. வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு, ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம் சார். சார் எஃப்சி இன்சூரன்ஸ் சார் எல்லாமே 21 தானே, 21 போது எல்லாமே கரெக்ட். எஃப்சி இன்சூரன்ஸ் கரெக்ட், எல்லாமே கரெக்ட்ல வந்துரும். ஓகே சார். வண்டி பக்கம் கண்டிஷன் இருக்கு சார். எவ்வளவு சார் இஎம்ஐ ஸ்டார்டிங்? எவ்வளவு கட்டنا போகுது சார்? இதுக்கு ஒரு 50,000 டவுன் பண்ண கட்டنا மீதி டவுன். ஓகேங்க சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ண போறோம் சார். ஃபுல் தமிழ்நாடு. ஒரு இப்பத்தி கொஞ்சம் ஒரு ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த மூணு மாவட்டத்துக்கு பண்றோம். ஓகே சார். விழுப்புரம் பண்ணலாம், விழுப்புரம் செஞ்சு அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சில இடத்துக்கு இப்பத்தி கொஞ்சம் அவைலபிள் ஆயிருக்கு. இல்ல ஃபைனான்ஸ் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா ஃபுல்லா பண்ணிருந்தது. இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு சரி சார் சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். பிரைஸ் சொல்றீங்களா? பிரைஸ் பார்த்தா 170 வரும். 170 2021 லாஸ்ட். ஓகே சார். பிரைஸ் நெகோஷியபிள் தான். நேர்ல 100% பண்ணி தரேன். நேர்ல வாங்க. நேர்ல வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பா சார். கண்டிப்பா பண்ணி தரலாம். 2021 145 வருது. 2021 145. இதுக்கு சர்வீஸ் மிரர் எல்லாம் போட்டு கொடுத்துடலாம். ஓகே சார். வண்டி எல்லாம் பக்க கண்டிஷன்ல மிரர் எல்லாம் போட்டு டபுள் மிரர் போட்டுருவீங்க? போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்க சார். சார் ஃபுல்லா ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவீங்க? ஓகேங்க சார். ஒரே ஓனரா சார்? ஒரே ஓனரா. சார் வந்து ஏன் அத்தைக்கு போட்டு பேசுறதா? நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க, அதனாலதான் அப்படி பேசுறாரு. எம்டி வெர்ஷன் போரு. நம்ம ஷோரூம் எம்டினாலே ரொம்ப டிமாண்ட் நிக்காது, டக்குன்னு போயிடும். லாஸ்ட் டைம் போட்ட உடனே போயிடுச்சு. கண்டிப்பா சார். 2020 பிஎஸ் போர்ல. ஓகே. பிஎஸ் போர்ல ஏபிஎஸ் மாடல்ல போட்டிங் பிரைஸ் 138. ஓகே சார். ஒரே ஓனரா சார்? ஒரே ஓனர். சிங்கிள் இன்சூரன்ஸ் சார்? எல்லாமே கரண்ட். ஓகே சார். சார் ஒரு ஆஃபர் தரேன்னு சொல்லியிருந்தீங்க சார். இதே கொடுத்தலாம், கொடுங்க ஆஃபர். இதே ஆஃபர். ஓகே சார். என்ன சார் ஆஃபர் பண்ணி தரீங்க? என்ன கேட்டா உங்களுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். கண்டிப்பா நீங்களே சொல்லுங்க சார். ஆனா ஏதாவது ஒரு வண்டியில ஆஃபர் கொடுங்க, ஏன்னா எல்லாத்துலயும் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க. நம்ம சேனல் சார்பா டியூக்ல ஒன்னும் ஆர்எஸ்ல ஒன்னும் கொடுத்துடலாம். ஓகே சார். டியூக்ல ஒரு ஆஃபர், ஆர்எஸ்ல ஒரு ஆஃபர். சஸ்பென்ஸ் ரேட்ல கொடுக்குறேன். ரேட்ல. ஓகே சார். ஆஃபர் ரேட் தரேன். இது என்ன ரேட் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 138 சொல்றேன், ஒரு 135 தந்தலாம். ஓகே. 135 நேர்ல வந்து பேசி பேசின கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி 135 பண்ணிடலாம். ஓகே சார். டயர் காட்டுங்க பிரதர். சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு, எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆஃபர்ல கொடுக்குறாங்கன்றதுனால அப்படி இப்படிலாம் இல்லை. நேர்ல வாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார் வந்து இன்னும் பேசி கூட கம்மி பண்ணிக்கலாம்.
ஓகேவா சார்? சார் இதுக்கு எவ்வளோ சார் இஎம்ஐ? இஎம்ஐ நீங்கள் ஒரு 30,000 கட்டம் இது பண்ணுவோம். ஓகே சார், சொல்லுங்கள் சார் அடுத்த ஒரு ஆஃபர். இது ஒரு ஆர்எஸ் 2019 மாடலு. ஓகே சார், இது ஆஃபராக வண்டி பக்கம் கண்டிஷனு, ஏன்னா ஆர்எஸ் ரொம்ப டிமாண்டு. ஆமாம், நம்ம ஷோரூம் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய பேர் ஆர்எஸ் இல்லைங்க சார். இது முன்னாடி ஒன்று குத்துறானா அது வீடியோவில் போடலாம். வீடியோ சார், இந்த வீரோட வீடியோ. ஆமாம், குத்துருவோம் நம்ம நைட்டு ஒரு நாள் நைட்டில் வந்து. இது பாருங்கள், இது பக்கா கண்டிஷனில் 2019 மாடலு, 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 90 ரூபா, வெறும் 90 ரூபாய்க்கு. ஓகே சார், நம்மளோட ஊர் பையன் வேற ஒருத்தர் கேட்டுனே சார் விக்கின். கண்டிப்பாக உடனே போயிடுது. பார்த்துங்க, உங்களுக்காகவே இது எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ப்ரோ. 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும், நேரில் வாங்க ஓட்டி பாருங்க. ரேட்டு முன்ன பண்ண ஃபிக்ஸே கிடையாது, நீங்கள் ரேட்டு வரைக்கும் பார்த்துட்டு என்ன அந்த மாதிரி நினச்சி இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கண்டிப்பாக நேரில் வந்து சொல்லுங்கள். 100% நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து சொல்லுங்கள் சார், வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுப்பாரு சார். இதுவும் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம் சார். நான் ஒன்று கேட்டதாக எக்ஸ்ட்ரா இந்த வண்டிக்கு 500 ரூபா பெட்ரோல் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 500 ரூபா ஸ்டார்ட்டாக நீங்கள் கேட்டிங்க ஸ்டார்ட் அவுட். ஓகே, பெட்ரோல் பண்ணி கொடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. 500 ரூபா பெட்ரோல் இந்த வண்டியில் மட்டும்தான், இந்த வண்டியிலேயே வந்து இந்த வண்டியில் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஓகே, அது சிங்கிள் ஓனர் தானே சார்? ஆஃபர் கொடுக்குற வண்டியெல்லாம் எதுவும் கம்மி தாசில் எதுவுமே கிடையாது, நல்லாயிருக்கும். எல்லாமே கேட்குறோட சேனல் சார்பாக கொடுக்குறாரு, அவர் கேட்குறன்றதால தான் கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் அப்பா எதுவும் கனெக்ட் பண்ணுவோம்னா கண்டிப்பாக வண்டி ஷோரூம் வண்டிக்கு எல்லாமே கேரண்டி சார். புல்லட் 2018 வண்டி பாருங்கள், இதெல்லாம் வந்து வேறு லெவல் வண்டி. இதெல்லாம் வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லேயே ரோடு பேஸே இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து டஸ்ட்டும் டஸ்ட்டாக இருக்கும். டஸ்ட்டாக பாருங்கள், லைட்டாக போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரே செல்ஃபு ஒரே இதில் ஸ்டார்ட் ஆகும். சீட்லாம் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஷன் சீட் போட்டுருக்காங்க, நல்லா பக்கா போட்டுருப்பாங்க. கெத்தாக இருக்கும் வண்டி, வண்டி சர்வீஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் போட்டு வண்டி பக்காவாக இருக்கும். எஸ் சார், 2018 டபுள் டிஸ்க்கு. ஓகே, 140 ப்ரைஸ். கண்டிப்பாக வண்டிக்கு ஃபைனஸ் பண்ணலாம், ஃபைனஸ் பண்ணலாம். இது ஓல்டு மாடலு, BS4 கார்பெட் மாடல். ஓகே, 140 கொடுத்தலாம், டஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பக்கா கொடுத்தலாம். என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் எடுத்தாருங்களா சார்? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே தெரியாத மணியோட ஃப்ரெண்டு எல்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் சார். அவர் ஃபோன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக பேசுகிறாரு சார். ஏன்னா மணினாலே ஸ்பெஷல் தான், அதுவும் மணி ஃப்ரெண்டுன்னும் போது கண்டிப்பாக ப்ரைஸ் கூட ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னார் சார். அதாவது மெட்டல் கிரேக்கே வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சும்மா எல்லாருக்கும் சும்மா வாயில சொல்ல, அது அது எக்ஸாம்பிளோட ஒரே ஒரு குறை என்னன்னா, நீங்க டெலிவரி வர சொல்ல வீடியோ போட்டோம், அது மட்டும் விரைவில். இனிமே நீங்க தான் புது போன் வாங்கிட்டீங்களா சார், இனிமே அனுப்பிச்சு விட்டுருங்க சார். நம்ம சக்சஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அது எடுக்கும் போதுதான் வந்து கஸ்டமருக்கு தெரியும். ஓகே சார், அது இப்படி எல்லாம் எடுக்க நம்ம வீடியோ போடுறோம், அது எடுக்கும் போது ஒரு வீடியோ போட்டோம்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், கிளாரிபிகேஷன் ஆகும். நம்ம என்ன ரேட்டு கொடுத்தோம், என்ன கொடுத்துருக்கோம், கஸ்டமர் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப கன்வெர்ட்டல் கிரே ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப ரேர் சார். அது அவங்க என்ன அவர் லைக் பண்ணாரு, அதுவும் நீங்க ஸ்பெஷலா கண்டிப்பா சார் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, அப்படி இருக்கும்போது நான் கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா சார், அவன் கிளாரி ஸ்கூல் ஃப்ரெண்ட் சார் எனக்கு, அதனாலே ரொம்ப ரெக்கமெண்ட் சார். உங்க ஃப்ரெண்ட்ன்றது இல்ல, ஓ நம்ம சப்ஸ்கிரைபர்னாலே வந்து ஸ்பெஷல் தான். கண்டிப்பா சார், யுவராஜ் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இதை பெருமைக்கோ இல்ல மேலுக்கோ அப்படின்ற வார்த்தையே கிடையாது. உள் மனசுலோட உள் உணர்வோட ஒரு நன்றி கடனோட சொல்றாங்க. மணி நிர்மலோட வியூவர்ஸ், நம்ம லோ பட்ஜெட் யுவராஜ் வியூவர்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். அவர் வர முடியலன்றதுக்காக நம்ம போடுறோம், அதுக்காக தப்பு நினைச்சுக்கோனா தம்பி எல்லாமே நம்ம ஒண்ணுதான். கண்டிப்பா சார், நம்ம ரெண்டு பேரோட சைட்ல உங்க இதுல தாங்க உண்மையா எந்த விட அப்புறம் செகண்டரி இல்லைங்க சார். இப்போ அதுலயே வந்துட்டாங்க சார், அந்த வேற யாருமே இல்ல மணி நிர்மல். ஏன்னா அந்த பிராண்ட்ன்றது உங்களுக்கு நம்மளோட இதுதான் தெரியும். உங்களோட வியூவர்ஸ்னாலே வந்து நம்மளோட வியூவர்ஸ்னாலே வந்து பாத்தீங்கன்னா 100% ரொம்ப அவங்க எதிர்பார்க்க பண்ணிடுறாங்க சொல்ல விரும்புங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ன்றதை நீங்க நேர்ல வந்து சார் கிட்ட சொன்னீங்கன்னா தான் கண்டிப்பா ஒரு சில கஸ்டமர் வாங்கின உடனே அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க, அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. காரணம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நார்மல் கஸ்டமர் வந்து ரேட் கேட்பாங்க, அப்ப நம்ம சொல்லுவோம், அப்ப சொல்லுவோம் சார் நீங்க யூடியூப்ல சார், அப்ப நான் சொல்லுவோம் சார் நீங்க வந்து மணிநிர்மல் சேனல் சொல்லுங்க சார், அப்பதான் சார் சொன்ன உடனே அடுத்தது அவங்களுக்கு அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணி கொடுத்தாரு, ரேட்டு கம்மி பண்ணி தருவார். கண்டிப்பா சார், சார் இன்னொரு கன்மெண்டல் கிரே இருக்கு. ஆமா சார், அவர் ஏன்னா ஒரு வண்டி போயிடுச்சுன்னா உடனே இன்னொன்று. கண்டிப்பா, நம்ம நம்ம வியூவர்ஸ் வந்து ஏமாற்றம் அடையக்கூடாது. ஆமாங்க சார், உடனே அன்னைக்கே இன்னொரு வண்டி வந்தோம். எஸ் சார், இது ஒரு சும்மா ஒரிஜினல் ஒரிஜினல் அப்படியே பம்பர்லாம் ஃபுல் பம்பர்லாம் போட்டு. எஸ் சார், வண்டி வேற லெவலு, வண்டியோட நம்ம வண்டிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சார், இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ் இருந்தாலும் எல்லாமே சும்மா ஒரே செட்டில் ஸ்டார்ட் ஆகும். இது பீட் சைலந்து போட்டு பாருங்க,
கண்டிப்பா சார். ரேட் சொல்லுங்க சார். இது கம்மி தான். இது வந்து பாத்தீங்கன்னா 2019. ஓகே சார். உங்க ஃப்ரெண்டு வாங்கினது 140 கொடுத்தோம் 2018. இது 2019 ஏபிஎஸ் மாடல். எஸ் சார். ஏன்னா 19 தான் வரும். இது ஸ்போர்ட்டிங் பிரைஸ் 150 ஸ்கோர்ட் பண்றோம். ஓகே சார். ரேட்டு நெகோஷியபிள் தான். நேர்ல வந்து ஓட்டி பாருங்க பேசுங்க சார். இன்னும் எத்தனை வண்டி சார் இருக்கு? ஏன்னா நம்ம வந்து நிறைய சொல்ல முடியல சார். நிறைய சார் இப்போ வீடியோல காமிக்கிறது ஒரு 25% தான் வச்சிருக்கேன். எல்லாமே நம்ம காமிச்சிட்டு காமிக்க முடியல. நீங்க இதை பார்த்துட்டு நீங்க நம்ம கால் பண்ணி கேளுங்க. வண்டி இப்ப பாத்தீங்கன்னா நான் என் கண்ணு எதிரில இப்ப அப்பாச்சு இருக்குது, பல்சர் இருக்குது, டிஸ்கவர் இருக்குது. இந்த கேரக்டர் அப்படியே இப்படி காட்டுங்க. நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே காமிச்சிருக்கீங்க. காட்டு ஹோண்டா செயின் அப்படியே ஒரு ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லா இந்த வண்டி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஷூட் பண்ண முடியாது. ஒரு நீங்க வீடியோல பாத்துங்க. இதுல நமக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பல்சர் 150 20 இருக்குது, அப்பாச்சு ஓல்டு, அப்புறம் டிஸ்கவர் மைலேஜ்க்குன்னு கண்டிப்பா டிஸ்கவர் 100cc இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெண்டர் அங்க பாருங்க. அப்படியே காட்டுனா சூப்பர் ஸ்பெண்டர் பாருங்க. அது லாஸ்ட் அதுவும் ரொம்ப ரேர் பீஸ் தான். நல்ல மைலேஜ் வண்டி பாருங்க. எக்ஸ்எல் கூட இருக்குது, எல்லா வண்டியுமே இருக்கு. எக்ஸ்எல்ல வந்து மூணு மாடலுமே இருக்கு. ஓகே சார். எக்ஸ்எல் ஹெவி டியூட்டி இருக்கு, எக்ஸ்எல் 100 செல்ஃப் இருக்கு, லேட்டஸ்ட் 2022 இருக்கு. எல்லாமே அவைலபிளா இருக்கு. அது கீழே அங்க இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கோம். அந்த லாஸ்ட்ல காமிச்சிட்டா சார். அது அது காமிச்சா நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவோம், அதை பார்த்துட்டு நம்ம கிட்ட சேட் பண்ணா அதுக்கு இல்ல காலோ இல்ல சேட்டோ பண்ணா நம்ம பண்ணலாம். இதோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து கால் பண்ணி கேளுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜே போடுங்க. சார் வந்து கண்டிப்பா பண்ணு சார். நீங்க சேட் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி மெசேஜ் போடுங்க. சப்போஸ் ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. கண்டிப்பா நிறைய கால்ஸ் வருது. இது சிரமத்துக்கு மன்னிக்கணும். ஏன்னா ஒரே ஒரு ஆள் நீங்க சில டைம் வந்து கால் பண்ணாலும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அநேதி கஸ்டமர் எதிர இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ நம்ம கஸ்டமரை வச்சுட்டு நம்ம ஃபோன் பேசினா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. அதுக்காக தான் தப்பா நினைச்சுக்க வேணாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.